ஹை வியூவர்ஸ், பெண்களுக்கு எதிரான வன்முறையோ பாலியல் அத்துமீறலோ நடந்தா விசாகா கமிட்டி போடணும் அப்படின்னு சொல்றத நம்ம கேட்டிருக்கோம். இன்னைக்கு பல ஆபீசஸ்ல பெண்கள் பாதுகாப்பா வேலை செய்யறாங்கன்னா பெண்களுடைய சேஃப்டிக்கு அந்த மேனேஜ்மெண்ட் முழு பொறுப்பு ஏற்கனும் என்று சொல்லுகின்ற விசாகா கைட்லைன்ஸ் அமல்ல இருக்கிறது தான் காரணம். இந்த சட்டம் எப்படி நடைமுறைக்கு வந்தது, அந்த நெஞ்சை உழுக்கும் சோக கதைய இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. பல வருடங்களுக்கு முன்னால நடந்த சம்பவம், ராஜஸ்தான் மாநிலத்துல பெண்கள் முன்னேற்ற திட்டத்துல சத்தியன் என்ற அரசு பணியில பன்வாரி தேவி என்ற ஒரு பெண் இருந்தாங்க. சத்தியன் என்றால் என்ன, ரூரல் ஏரியாஸ்ல வீடு வீடாக போய் அரசுடைய திட்டங்கள் பாலிசிஸ், அதாவது பெண்கள் முன்னேற்றம், பெண்கள் கல்வி, சானிடேஷன், குடும்ப கட்டுப்பாடு, இந்த மாதிரியான விஷயங்களை எடுத்துரைப்பதுதான் சத்தியன் என்ற வேலை. பன்வாரி தேவி ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த பெண். இவ போய் சொன்னா யாரும் கேட்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சும் கூட அவளுடைய வேலைய அவ சின்சியரா செய்துட்டு வந்தா. ஒரு கட்டத்துல ராஜஸ்தான் மாநிலத்துல குழந்தை திருமணங்களுக்கு எதிரான ஒரு பிரச்சாரம் முன்னெடுக்கப்பட்டது. அந்த மாநிலத்துல செப்டம்பர் மாதத்துல ஏதோ ஒரு பண்டிகை நடக்குமா, அப்போ வந்து ஏகப்பட்ட குழந்தை திருமணங்களை பல்கா அவங்க நடத்திட்டு வாங்கலாம், அதை தடுப்பதற்காக இதை முன்னெடுத்து வச்சாங்க. பன்வாரி தேவியும் இந்த வேலையில ஈடுபட்டாங்க. அப்போ ராம் கரண் என்ற உயர் சாதியை சேர்ந்த ஒருத்தர் தன்னுடைய 9 வயது மகளுக்கு குழந்தை திருமணம் செய்வதற்கு ஏற்பாடுகளை செய்துட்டு இருந்தாரு. இதை கேள்விப்பட்ட பன்வாரி தேவி அவருக்கு சென்று அட்வைஸ் பண்றாங்க. அவங்களுடைய வேலையுடைய பிரகாரம் படி அவங்க போலீஸ்லயும் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அந்த மாநிலத்துல போலீஸ் எல்லாம் பெரிய பவர் கிடையாது, அங்க எல்லாமே கட்ட பஞ்சாயத்து தான். ஸோ இதையெல்லாம் மீறி அந்த குழந்தை திருமணம் நடந்தேறிவிட்டது. ஆனால் அந்த ஆதிக்க சாதியை சேர்ந்த 5 ஆண்கள் பன்வாரி தேவி மேல ஒரு கடுமையான வெஞ்சன்ஸ், ஒரு பழி உணர்வு, வெறுப்புணர்வோட இருந்தாங்க. அடுத்த 1-2 நாட்கள்ல பன்வாரி தேவியும் அவங்களுடைய கணவரும் போய்கிட்டு இருக்கும் போது கணவரை கொடூரமா தாக்கி அடிச்சு கட்டி போட்டுடுறாங்க. பன்வாரி தேவிய அந்த குடும்பத்தை சேர்ந்த 5 ஆண்கள் மிக கொடூரமாக பாலியல் வன்புணர்வு செய்கிறாங்க. வாயில் சொல்ல முடியாத நிறைய சித்திரவதைகளை பன்வாரி தேவி அவங்களுடைய கணவரின் கண் முன்னாடியே அனுபவிக்கிறாங்க. இது முடிஞ்சு பன்வாரி தேவி கடுமையான காயங்களோடு ரத்தம் சொட்ட சொட்ட போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் தனக்கு நடந்ததை சொல்றாங்க. அங்க இருக்கக்கூடிய போலீஸ் அதை நம்பவே இல்லை. உனக்கு 40 வயசு ஆச்சு, உன் மூஞ்சி பாரு, உன்னையெல்லாம் யாரு ரேப் பண்ணுவாங்க என்று அவங்க கேலி செய்யறாங்க. தனக்கு குற்றம் நிகழ்ந்தது என்பதை ப்ரூவ் பண்றதுக்கு அவங்களுடைய பிளட் சாயில்டு கிளோத்ஸ அவங்க ப்ரூஃபா அங்க கொடுத்துட்டு தன்னுடைய கணவருடைய ஆடைகளை அணிஞ்சு கொண்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. அவங்களுக்கு முதலுதவி கொடுக்க கூட அந்த ஊரை சேர்ந்த மருத்துவர்கள் முன் வரவில்லை என்பதுதான் நிதர்சனம். அதுக்கப்புறம் பன்வாரி தேவியோட சட்ட போராட்டம் தொடருது. அவங்க கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்றாங்க. நிறைய பெண்கள் அமைப்புகள் அவங்களுக்கு உதவிக்கு முன் வராங்க. ஆனா பன்வாரி தேவிக்கு எதுவும் சக்சஸ் கிடைக்கல. ஒரே ஒரு நீதிபதி அவங்களுக்கு குற்றம் நடந்திருக்கலாம் என்று ஒத்துக்கொண்டாலும் 1995ல மத்த ஜட்ஜஸ் எல்லாம் சேர்ந்து இந்த கேஸ ஒண்ணு இல்லாம பண்ணிடுறாங்க. அந்த ஆதிக்க சாதியை சேர்ந்த அந்த 5 பேரும் விடுதலை செய்யப்படுறாங்க. 1995ல விடுதலை செய்யப்பட்டதுக்கான காரணங்கள் என்னென்ன முன்வைக்கப்பட்டது தெரியுமா, 40 வயதான பெண்ணை யாரும் பாலியல் வன்புணர்வு செய்ய மாட்டாங்க. ஒரே குடும்பத்தை சேர்ந்த உறவினர்களாக இருக்கக்கூடியவர்கள் ஒன்று சேர்ந்து இந்த மாதிரி குற்றத்தில் ஈடுபடுவதற்கு சாத்தியம் இல்லை. கணவருக்கு முன்னாலேயே இது நடப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. உயர்சாதியை சேர்ந்தவர்கள் இந்த மாதிரி குற்றத்தில் ஈடுபட மாட்டாங்க. இந்த மாதிரி 10ஆம் பசலைத்தனமான அபத்தமான காரணங்களை சொல்லி அந்த கேஸ ஒன்னும் இல்லாம பண்ணிட்டாங்க. பன்வாரி தேவியோட சட்ட போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருந்தது. அந்த ஊர்ல அவங்கள ஒதுக்கி வச்சிட்டாங்க. அவங்க குடித்தண்ணீருக்கு கூட அடுத்த ஊருக்கு போக வேண்டிய நிர்பந்தத்துல இருந்தாங்க. தன்னோட அம்மாவோட இறுதி சடங்குல கூட பன்வாரி தேவியால பங்கேற்க முடியவில்லை. இதுல மிகப்பெரிய சோகம் என்னவென்றால், இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் அந்த பெண்ணுக்கு எவ்வளவு நெஞ்சுரம் இருந்தால் அவ மீண்டும் மனதை திடப்படுத்தி கொண்டு அதே பிரச்சாரம் செய்யக்கூடிய அந்த சத்தியின் வேலைக்குத்தான் அவள் சென்றார். அவளுக்கு நிறைய உதவி செய்ய நிறைய அமைப்புகள் முன் வந்தது அப்படின்னு சொன்னேன்ல, அதுல ஒரு அமைப்பு தான் விசாகா என்ற பெண்கள் அமைப்பு. விசாகா அமைப்பு என்ன சொல்லியது என்றால், இந்த பெண் அவளுக்கு என்ன வேலை அரசாங்கத்தால் கொடுக்கப்பட்டதோ அதை மட்டும்தான் அவ செய்திருக்கா. அந்த வேலையை செய்ததுனால தான் அவளுக்கு இவ்வளவு பெரிய கொடூரம் நிகழ்ந்தது. அதனால இந்த குற்றத்திற்கு அரசாங்கம் முழு பொறுப்பு ஏற்க வேண்டும் என்று அந்த அமைப்பு முன் வைத்தது. ஆனா இதையெல்லாம் ராஜஸ்தான் அரசு ஏற்கவில்லை. அது மட்டும் இல்ல, இந்த விசாகா அமைப்பு நிறைய கைட்லைன்ஸ முன்வைத்தது. அதாவது பெண்கள் வேலை செய்யும் பட்சத்துல அவங்களுக்கு போட்டி, பொறாமை, பழி உணர்வு, ரைவல்ரி இதெல்லாம் ஏற்படுவதற்கு மிகவும் சாத்தியக்கூறுகள் அதிகமா இருக்கு. அதனால அவங்களுக்கான பாதுகாப்பை யார் அந்த வேலையை அவங்களுக்கு கொடுக்கறாங்களோ அந்த மேனேஜ்மெண்ட், அந்த நிர்வாகம் பொறுப்பேற்க வேண்டும். அவங்களுக்கான சேஃப்டி மெஷர்ஸ் அவங்க வேலை செய்யற இடத்துல ஏற்படுத்தி கொடுக்க வேண்டியது மேனேஜ்மெண்டோட பொறுப்பு. இந்த மாதிரி நிறைய கைட்லைன்ஸ் அவங்க கொண்டு வந்தாங்க. இதை யார் ஏத்துக்கிட்டாங்களோ இல்லையோ, சுப்ரீம் கோர்ட் இந்த விசாகா கைட்லைன்ஸை ஏத்துக்கிட்டது. இதை ஒவ்வொரு நிறுவனமும் அமலில் கொண்டு வர வேண்டும் என்று சுப்ரீம் கோர்ட் வலியுறுத்தியது. அதன் பின்னர் Prevention of Sexual Offences Act என்று இது ஒரு சட்ட வடிவம் பெற்றது. இன்னைக்கு
இந்தியா முழுவதும் கோடான கோடி பெண்கள் அவங்கவுங்க ஆஃபீஸஸில் நிம்மதியாக வேலை செய்ய முடியுது, அவங்களுக்கான சேஃப்டி மெஷர்ஸ் உபகரணங்கள் இதெல்லாம் அமலில் இருக்குது என்பதற்கு முக்கியமான காரணம் அந்த விஷாகா கைட்லைன்ஸ் அமலில் இருப்பது தான் என்பதை எல்லாரும் நினைவில் வச்சுக்கணும். இன்னைக்கு நமக்கு விஷாகா கைட்லைன்ஸ், விஷாகா கமிட்டி பற்றியெல்லாம் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அதெல்லாம் வரத்துக்கு காரணமாக இருந்த இந்த பன்வாரி தேவியை பற்றி யாருக்குமே தெரியாது. அதனால தான் அவங்களுடைய கதையை நான் சொன்னேன். பெண்களாகிய நம்ம வாழ்க்கையில் ஏதாவது அக்கிரமத்தையும் அநியாயத்தையும் சந்திக்கும் போது பன்வாரி தேவியை மனசில் நினச்சிக்கோங்க. நமக்கே வம்பு அப்படின்னு ஒதுங்கி போகாமல் அதுக்கு எதிராக ஒரு சின்ன சட்ட நடவடிக்கையை எடுத்து வைத்தோம் என்றால் அது நமக்கு பின்னால் வரக்கூடிய கோடானு கோடி பெண்களுக்கு ஒரு பெரிய பெனிஃபிட்டாகவோ ப்ரிவிலேஜாகவோ போய் சேரும். அடிப்பம்பு கான்செப்ட் மாதிரி தாங்க. அடிப்பம்பில் வரக்கூடிய சுவையான தண்ணியை நம்ம பருகிறோம். ஏன் புண்ணால யாரோ சொம்புல தண்ணி ஊத்தி வச்சதுனால நம்மளுடைய பங்கா ஒரு சின்ன சொம்பு தண்ணிய நம்மளும் ஊத்தி வைக்கணும். நம்ம செய்யக்கூடிய சின்ன செயல் அல்லது நடவடிக்கை தான் அந்த ஒரு சொம்பு தண்ணீர். When a woman stands up for herself, she stands up for all womankind அப்படின்னு சொல்லுவாங்க. மேலும் இன்ட்ரெஸ்டிங் பதிவுகளோடும் கதைகளோடும் பயணிப்பதற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி வச்சுக்கோங்க. அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.